Hi friends, இன்னைக்கு வந்து LG ஓட front loading 7 kg மாடல் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அது நம்ம அண்ணா வந்து ரமேஷ் வந்து அதுக்கு டெமோ கொடுக்க போறாரு நம்ம சேனல்ல. பாப்போம். வீடியோ பாருங்க. அவர் நம்ம வாஷிங் மெஷின் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி எல்லாம் சொல்வாரு. கேளுங்க. வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எல்ஜியோட நியூ மாடல் ஒரு வாஷிங் மிஷின் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 7 kg கெப்பாசிட்டியோட வரும் இதில் வந்து என்ன ஒரு இன்னொரு அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் இந்த மிஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் ஆஃப் என்னன்னா இப்போ வர எல்ஜியில் வந்து இப்போ வர நியூ மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங்ல கொடுத்துருப்பாங்க 5 ஸ்டார் ரேட்டிங் எது கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் என்னன்னா உங்களுக்கு வந்து பவர் கம்ஸ் ரொம்ப கம்மியாக அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க இதில் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1200 ஆர்பிஎம் கொடுத்துருப்பாங்க 1200 ஆர்பிஎம் எதுக்குன்னா அந்த ஸ்பின்னிங் வந்து அந்த கிளாத்தோட ஸ்பின்னிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு 1200 ஆர்பிஎம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா எல்ஜியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் எல்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரக்ட் ட்ரைவ் மோஷன் டேரக்ட் ட்ரைவ் மோட்டர் கொடுத்துருப்பாங்க அந்த டேரக்ட் ட்ரைவ் மோட்டர் எதுக்குன்னா மற்ற எந்த மிஷினை போனாலும் உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ஸ்பின் பண்ணும்போது இல்லைனா ரின்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிஷினோட வைப்ரேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு நாய்ஸ் சவுண்ட் இருக்கும் அதே வந்து எல்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்ட் ட்ரைவ் மாடல் டேரக்ட் ட்ரைவ் மிஷின் வாங்கினீங்கன்னா அந்த நாய்ஸ் சவுண்ட் அண்ட் அந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு இதில் வராது உங்களுக்கு செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜியோட ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா நீங்கள் சால்ட் வாட்டர் அண்ட் போர் வாட்டர் யூஸ் பண்ணால் கூட வந்து ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபேட்னஸ் எதுவுமே வராது உங்களுக்கு ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் இப்போ நார்மலாக நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் நீங்கள் வந்து ஒயிட் கலர் பார்த்துருப்பீங்க கிரே கலர் பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் வந்து நியூ வந்து இதென்ன கலர் மேட்டா இது வந்து உங்களுக்கு ஒரு மேட் கலர் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபினிஷிங் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவுட் சைட் பாடி வந்து ரஸ்ட் ஆகாது சின்னதாக அழுகெல்லாம் பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ பழச்சுன்னா உங்களுக்கு அந்த அழுகு வந்து வெளியே தெரியாது அதுக்காக இந்த மாதிரி கலர் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டோர் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயரில் கொடுத்துருப்பாங்க டபுள் லேயர் எதுக்குன்னா இப்போ வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்களாக இருப்பாங்க குழந்தைங்களாம் இப்போ ஃப்ரெண்டோட வாஷிங் மிஷினில் ஹீட்டர் இன்பில்டாக இருக்கும் அந்த ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து வெளியே தெரியாமல் இருக்குது குழந்தை கையிலலாம் ஹீட் வராமல் இருக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா சேஃப்டி லேயர் கொடுத்துருப்பாங்க இதனால் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க வீட்டில் உங்களுக்கு மிஷின் வந்து சேஃபாக இருக்கும் அதுக்காக அது கொடுத்துருப்பாங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா இதை மிஷினோட வந்து நம்ம நம்ம வந்து அதில் இருக்கிற வந்து ஆப்ஷன் நம்ம ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்த்தாச்சு இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் என்னன்னா நீங்கள் வந்து மிஷினை வந்து நீங்கள் பவர் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா போதும் 2 times வாஷ் பண்ணும் 3 times ரின்ஸ் பண்ணும் 1 time ஸ்பின் பண்ணி கொடுக்கும் இந்த மாடலில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் சைக்கிள் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரீம் சைக்கிள் எதுக்குன்னா இந்த ஸ்ட்ரீம் வாஷில் கொடுத்தீங்கன்னா அலர்ஜி கேர் அண்ட் பேபி கேர் யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணி இல்லாமல் நீராவில வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி கொடுக்கும் அந்த தண்ணி இல்லாமல் நீராவில வாஷ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த லாண்ட்ரி வாஷ் மாதிரி கிடைக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரீம் வாஷ் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் நீங்கள் வந்து அலர்ஜி கேர் இல்லைனா அந்த குழந்தைங்க துணி இந்த மாதிரி போடும்போது இந்த ஸ்ட்ரீம் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி கிளாத் நீங்கள் இன்சர்ட் பண்ணி அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அந்த பட்டன் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது அதிலே அந்த லைட் இண்டிகேட் இதிலேயே வரும் உங்களுக்கு அந்த லைட் இண்டிகேட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா போதும் அந்த ப்ரோக்ராம்ஸ் ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வாட்டர் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரின்ஸு அந்த ஆர்பிஎம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அதிலே வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா இதில் வந்து நம்ம இதில் பவுட்ரு லிக்விட் எல்லாமே இதில் நம்ம இது உள்ளே போடணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுட்ரு எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு நம்ம வாஷிங் லிக்விட் அந்த மாதிரி போட்டோன்னா இதில் போட்டுக்கலாம் இந்த கம்ஃபோர்ட்டு இந்த குஜாலா ப்ளூ எல்லாமே போடுறாங்க இதில் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி போடும்போது டிஃபால்ட்டாக அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ட்ரம்முக்கு வந்து அந்த இது கரைஞ்சபடியே வந்து ட்ரம்முக்கு வந்துடும் இது மிஷினோட வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 2 years டோட்டல் யூனிட் வாரண்டி கொடுத்துருப்பாங்க 10 years மோட்டர் வாரண்டி கொடுத்துருப்பாங்க ஓகே பாஸ் நம்ம சேனலுக்கு நல்ல டெமோ கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்போ என்னென்னா நம்ம தமிழ் கவின் பையன்களும் சேனலுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம் அதில் இந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்ஜி 7 kg மாடலில் ஃப்ரண்ட் லோடிங்க அண்ணா வந்து டெமோ கொடுத்தாரு இன்னும் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய அப்ளையன்ஸ் வீடியோலாம் போடுவோம் எங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் பாய்